நம்ம கிச்சனில் நாகர்கோயில் வெறுங்குழம்பு பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியான ஒரு குழம்பு. இங்கே நாகர்கோயிலில் ரொம்ப ஸ்பெஷல் இந்த குழம்பு. மீன் பொரித்ததுக்கு சிக்கன் குழம்பு கட்டியாக கிரேவி மாதிரி வைப்போம்ல, அது மாதிரி மட்டன் சுக்காக்கெல்லாம் இந்த குழம்பு வச்சா, நம்ம ரசம் பருப்பெல்லாம் வைப்போம்ல அது மாதிரி இந்த குழம்பு வச்சாலும் ரொம்ப ருசியாக இருக்கும். அந்த குழம்பு தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்களை பார்ப்போங்க. தேவையான பொருட்கள், ஒரு தேங்காயில் பாதி தேங்காய் எடுத்திருக்கேன், கால் ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன், கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, ஒரு பச்சை மிளகு, 7 சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் தேங்காய், கடுகு உளுத்தம்பருப்பு, உப்பு தேவைக்கு உப்பு, கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய், 3 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். எடுத்து வச்சுருந்த பொருட்கள் எல்லாம் மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். அதை மையை அரைச்சிட்டு வந்துடலாங்க. இதே மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன், ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாங்க. அப்படியே உப்பு போட்டுடலாம், கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரை கழுவி ஊற்றிடலாங்க. அரைக்கப்பு தண்ணி கூட ஊற்றி அதையும் கலந்து வச்சுருக்கேன். புளி போட்டு நம்ம அரைச்சிட்டோம், உப்பு மட்டும் பார்த்துக்கிடுங்க. கரெக்டாக அடுப்பை பற்ற வச்சு குழம்பு அடுப்பில் வச்சுருக்கேங்க. கொஞ்சம் கொதி வரட்டும். வெறுங்குழம்பு இதே மாதிரி கொதிக்க போதும். இப்போ நம்ம ரசத்தை மாதிரி கொதிக்கக்கூடாது வெறுங்குழம்பும். இதே மாதிரி மேலே பொங்கி வந்ததும் நம்ம இப்போ இறக்கி வச்சிடலாம் கீழே. குழம்பு தாளிக்க ஒரு கடாய் வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றிருந்தேன், எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு போட்டிருந்தேன், உளுந்தம்பருப்பு போட்டிருந்தேங்க, ஒரு மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன், காஞ்ச மிளகாயை வெட்டி வச்ச வெங்காயம், கருவேப்பிலையும் போட்டிருந்தேங்க. குழம்புல ஊற்றிடலாங்க, காய்ச்சதை குழம்புல ஊற்றிடலாம், குழம்புல ஊற்றிடலாங்க. ஈஸியாக ருசியான ஒரு வெறுங்குழம்பு பண்ணி முடிச்சிட்டோங்க. நீங்கள் இதே மாதிரி பண்ணி பாருங்கள், எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.